அகோரி ஒருத்தருங்க ஒன்றரை வருஷம் அவன் இமயமலைக்கு போயிட்டு வந்து நான் அகோரின்றான். அகோரின்றதுக்கு எப்படி குழந்தை பிறந்தது அவனுக்கு? பில்லி சூனியம் பண்ணுவாங்களா யாரும் அகோரிங்க? அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. அவங்க போ அவங்க கிட்ட போனால் நம்மளுக்கு நன்மை தான் செய்வாங்க. அவனை உண்மையான சாமியாரம் கிட்ட ஒன்றே கிடையாது. அவன் தான் நீ பார்த்துக்கிறம்ப டெய்லி அவனுக்குன்னு வாழ்க்கை இது குழந்தைங்க இது ஒன்றரை வருஷத்தில் அந்த ஜடையும் கிடையாது, உண்மையான ஜடையும் கிடையாது. அது கில்லாக தெரியும். எவ்வளோ தொழில் வளர்த்தாலும் ஆம்பளைக்கு ஒரு ஒன்றரை வருஷத்தில் பங்கு தான் வரும், எவ்வளோ பேர் ஜடை வராது. நாசிக்கு போய்ட்டு தெரில, ஏதோ கொஞ்சம் இதாக இருந்து போலாங்க. ஏதோ அந்த கறியை சாப்பிட்றேன், எலும்பு சாப்பிட்றேன்னு பிஸ்கட் சாப்பிடுமே எலும்பு சாப்பிட்றாரா? காசிக்கு போயிருக்காரா அவரு? அவர் எப்போ வருவார் திரும்ப? ஹலோ பென்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம சேனல்ல அகோரி கலையரசனை வந்து சந்தித்தோம். அவர்கிட்ட வீடியோ எடுத்து நம்ம சேனல்லே அந்த வீடியோவையும் போட்டிருக்கோம். அவரை பற்றி நிறைய கான்ட்ரவர்சிஸ் இப்போ ரீசெண்டாக வந்துட்டுருக்கு. அவர் உண்மையான அகோரி கிடையாது, மக்களை ஏமாத்துறாரு, அவர் ஒரு போலியான அகோரி, அவர் அகோரியே கிடையாது இப்படின்னு நாலா பக்கமும் ஏகப்பட்ட கருத்துக்கள் பரவிட்டு இருந்தது. இதுக்கு மத்தியில் மலைக்கா ரஜினி அம்மா இவங்க ரெண்டு பேருமே என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அவன் போலியான அகோரி, அவன் அகோரியே கிடையாது அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. சரி, நம்ம நேர்லேயே அவரை போய் மீட் பண்ணலாம். மீட் பண்ணி இந்த மாதிரிலாம் உங்களை பற்றி சொல்கிறாங்களே, இதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காக இத்தனை நாளாக அவர் குறி சொல்லிட்டு இருந்த அந்த கோவிலுக்கு வந்தோம். பார்த்தீங்கன்னா கோவில் பூட்டி இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட விசாரித்தோம், கோவில் பூட்டி இருக்கே அகோரி வராரா இல்லையா அப்படின்ற மாதிரி விசாரித்தோம். மக்கள் என்ன சொன்னாங்கன்னா, அவரை பற்றின உண்மைகள்லாம் நிறைய வீடியோவில் வெளியே வர ஆரம்பிச்சது, எங்கே நம்ம மாட்டிப்போமோ அப்படின்ற பயத்தில் இப்போ இந்த அகோரி இந்த கோவில் பக்கமே வரதில்லை. ரெண்டு மூணு நாள் ஆகுது அவர் இந்த கோவிலுக்கு வந்து அவர் வரதில்லை அப்படின்ற மாதிரி மக்கள் எல்லாம் சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ சமீபத்தில் அவர் பேய் ஓட்டுற மாதிரி ஒரு வீடியோ ஒன்று பார்த்துருந்தோம். அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபேக்கு, அவர் ஃப்ராடு, அவர் மாட்டிக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி அந்த சேனல்லையும் சொல்லியிருந்தாங்க. அதுக்கு அவருடைய இன்ஸ்டா பேஜில் அவர் ஒரு பதிவு போட்டிருந்தாரு. அதில் அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, இங்கே என்ன நடந்தது அப்படின்றது இந்த கோவில் சுற்றி இருக்க மக்களுக்கு தெரியும், ஏன்னா மக்கள் நேரில் வந்து பார்த்தாங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு. இப்போ நம்ம அந்த ஏரியாவில் தான் இருக்கோம். ஏரியாவில் இருக்க மக்கள்கிட்ட தான் கேட்க போகிறோம், மக்கள் அவரை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத. அகோரி ஒருத்தர் இங்கே அகோரி ஒருத்தர் இருந்தார்லக்கா? காசிக்கு போயிருக்காரா அவரு? அவர் எப்போ வருவார் திரும்ப? என்ன உங்களுக்கு தெரியணும்? நான் வந்து என்னப்பா உங்களுக்கு தெரியணும், கலையரசன் தான் உனக்கு முக்கியமாக தேவை. நீ வந்த பிறகு எத்தனை நாளாக வரதில்லை? அவர் நேற்றுல இருந்தாம்மா வர ரெண்டு நாள் ஆகுதுமா, என்னோட மூணு நாள். நேற்று வந்து அமங்கலம் பண்ணுற மாதிரி ஒரு 20 பேர் வந்தாங்க. வந்து ஏதா புரி அவன் தான் தப்பாக சொல்கிறானே, எதுக்கு நீங்கள் அவனை வந்து கேட்க வரீங்க? அதெல்லாம் யாரு நம்மளுக்கு தெரியாது. இல்லை அவங்க சொல்லியிருக்காங்க இனிமேல் கலையரசன் வந்து காசியில் காலே வைக்க முடியாது, அவங்களாம் விடவே மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இல்லைம்மா காசிக்கு போகிறதாம்மா சொன்னார். அவர் எங்ககிட்ட தான் சொன்னார் காசிக்கு போகிறதான் சொன்னார். எல்லாருக்குமே பார்த்துங்க, எல்லாருமே எங்கள் பசங்க எல்லாருக்குமே. இப்போ அவர் அகோரின்னு சொல்லிருந்தார்ல கலையரசன், அவர் உண்மையான அகோரியா? அவர் குறி சொல்றதெல்லாம் நடந்திருக்கா? உண்மையால நடந்துக்குது. மந்திரிச்சு போனா கூட நல்லா தான் ஆகுது. ஏப்பு பேரப்புள்ளியே இட்டுன்னு வந்தா கூட மந்திரிச்சா கூட நல்லா தான் ஆகுது. அவங்க குறைங்களை சொல்றாங்க. அதேமாரி குறி சொன்னா கூட அவங்க என்ன சொல்றாங்க, கேமராலாம் வானா, ஆனா அவர் சொல்றது உண்மைதான் சொல்லிட்டு போறாங்க. வானா கலே, இதெல்லாம் வானா தான் சொன்னேன் நான். இதெல்லாம் வானாப்பா, நீ குறி சொல்கிற ஒரு நாள் நல்லது தானே சொல்கிற, கெட்டது ஒன்றிய சொல்லிய. நீங்கள் கேட்குறீங்க எனக்கு சாவு எப்போ சொல்லு சொல்லுன்னு சொல்ல போதீங்கன்னா சொல்ல முடியும். இந்தா இந்த சாவு இப்போ, அது ஒரு குறியாக சொல்லி செல்லில் போடுறாங்க. அதெல்லாம் உண்மையால இல்லைப்பா. அதெல்லாம் கலை ஒரு ரூபா வாங்குறது இல்லைப்பா. குறி கேட்குறாங்கல்ல அவங்களால 350 ரூபாவோ 100 ரூபாவோ 200 ரூபாவோ அவ்வளோதான், சாமி கிட்டே தான் வச்சுட்டு போவாங்க. வெள்ளிக்கிழமை வந்து என்ன இவங்க பேட்டிக்காரன்னு சொல்லாதீங்க, நானும் குறி கேட்க தான் வந்துக்கிறேன். அவர் சொல்கிறது உண்மையாக போய் நீயே கேட்டுங்க. ஒரு குடி மண்ணு கேட்டான்பா அவன், எப்படி அவன் தங்கமாக்குவான்? அவனும் மனுஷன் நானும் மனுஷன், இப்போ நான் எடுத்தா தங்கமாகுமா? அது எப்படி ஆகும்? ஒன்றரை வருஷம் அவன் இமயமலைக்கு போயிட்டு வந்து நான் அகோரின்றான். அகோரின்றதுக்கு எப்படி குழந்தை பிறந்தது அவனுக்கு? அவர் சொல்ல
வருஷமா காசில தான் இருந்தேன். ஆமா வந்த அகோரி ஆயிட்டேன் அப்படிங்கற மாதிரி. பொணத்தை தின்னு நான் பொணத்தை தின்றது யார் உண்மையிலே யார் தின்வாங்க அது? காசியில் இருக்கவங்க உண்மையான அவங்க அவங்க அகோரிக்கிறாங்க பாரு, அவங்க மட்டும்தான் அதை அதெல்லாம் வந்து செய்வாங்க. பில்லி சூன்யம் பண்ணுவாங்களா யாருனா அகோரிங்க? அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. அவங்க போ அவங்கக்கிட்ட போனால் நம்மளுக்கு நன்மை தான் செய்வாங்க, புரியுதுங்களா? அப்புறம் அவனை சாமின்னு சொன்னால் அப்புறம் கோவில் கோலெல்லாம் எதுக்கு நம்ம எதுக்கு போகிறோம் நம்ம கோவில் கோலத்துலாம்? அப்போ சாமி கிட்டே போய் நம்ம வேண்டவே தேவை இல்லையா சாமியை? அவன் அவன் சாதாரண மனுஷன் தம்பா, அவனை வந்து இந்த உங்களை மாதிரி ஆளுங்க தான் வந்து அவனை பற்றி அடிக்கும். ஒரு யூடியூப் ஓப்பன் பண்ணாலுமே ஃபுல்லாக அவனை பற்றி தான் வருது, இதனால அவன் வளர்ந்துருவாம்பளை தருது. அவனை உண்மையான சாமியாரம் கிடையாது, ஒன்றே கிடையாது. அவன் தான் பார்த்துக்கிறம்மா டெய்லி. அவனுக்குன்னு வாழ்க்கை இருக்குது, குழந்தைங்க இது குட்டிக்குது, அவனுக்கு ஃபேமிலி இது, கரகாட்டக்காரன் ஸ்டைலாக டான்ஸாக ஆடுறான். அவன் எப்படி அகோரியாக மாற முடியும்? பரமோலம் அடிச்சிருந்துவேன். இப்போ வந்து அகோரியாக மாறான்னா 1.5 வருஷத்தில் அந்த ஜடையும் கிடையாது, உண்மையான ஜடையும் கிடையாது. அதுக்கு இல்லைனா தெரியும் எவ்வளோ தொழில் வளர்த்தாலும் ஆம்பளைக்கு ஒரு 1.5 வருஷத்தில் பங்கு தான் வரும், இவ்வளோ பேர் ஜடை வராது. அவன் பொய் அது. இங்கே வந்து புளியாந்தோப்பில் நிறைய சாமியாருங்க வேஷம் போடுறாங்க, வருமானம் இங்கே அதிகமாக வருது. அதனால் இடத்த தகுந்து தேர்ந்தெடுத்துக்கு இங்கே வந்துட்டான். எல்லாம் அந்த பில்லி சூனி அடுக்கிறது, அவங்கவுங்க குடும்ப கஷ்டம், புருஷக்காரன் அடிச்சுட்டு போகிறது பிரச்சனை, இங்கே குடும்ப கஷ்டம் அதிகமாக இருக்குது இந்த ஏரியான்னு பார்த்து தெரிஞ்சிங்கன்னா இங்கே வருமானம் அதிகமாகுது சொல்லிட்டு வந்து இங்கே ஏமாத்ததாக உட்காந்துட்டான். அகோரினாவே ஏஜ் இருக்குல்ல அதுக்குன்ட்டு, அகோரினாவே ஒரு மினிமம் ஒரு 60 வயசுக்கு மேலே தான், 60 வயசுக்கு மேலே இருந்தால் தான் அவங்க அகோரின்ட்டு. இல்லற வாழ்க்கை எதுவுமே இருக்கக்கூடாது, எல்லா துறவியும் பொறுத்தான் அகோரின்ட்டு. இவர் அதுவுமே தெரில, 3 குழந்தை இருக்குன்றாங்க, அதெல்லாம் பேசிக்காக செட் ஆகாதுல்ல. ஆன்மீகம்னு போனாவே எல்லாத்தையும் திறந்து போகிறது ஆன்மீகம். இவர்கிட்ட அந்த இது இல்லை, கட்டுப்படியாவது இருந்தாலும் சிரிச்சுக்கினே பேசுகிறாரு. அகோர் இந்த சிரிப்பே வராது அவங்களுக்கு, எப்போவுமே காமாக இருப்பாங்க. ஒரு வார்த்தை நம்ம பேசினா கூட நீங்கள் 10 வார்த்தை பேசுனா அவர் 1 வார்த்தை தான் பேசுவார், அது அகோரி. இவருக்கு எத்ததெல்லாம் நீங்கள் எதுவுமே பேச மாட்டீங்க, அவர் தான் பேசினே இருக்கிறாரு, அதுக்கு அகோரிக்கு அர்த்தமே இல்லை. இல்லைனாக்கா அவனுக்கு எதிர்ப்பு வந்துச்சு அங்கங்கே, அவங்களும் வருமானம் வந்து கெடுதலாகுது. அந்த இந்த சைடு நிறைய பேர் இது மாதிரி சாமியாரங்களாம் அங்கங்கே இருக்காங்க, அவங்களுக்கு வருமானம் கெடுது இவனால். அவங்கெல்லாம் எதிர்ப்பு தெரிவித்தாங்க, ஒருவேளை நம்மளை எதனால் செஞ்சுருவாங்களான்னு சொல்லிட்டு பயத்தெல்லாம் ஓடிட்டான். இங்கே வரதில்லை, நேற்றுலேருந்து வரதில்லை. நிறைய பேர் உங்களை மாதிரி ஆளுங்க வந்துட்டு தான் போகிறாங்க, இங்கே வரவே இல்லை. அகோரினாவே ஃபஸ்ட்டு இதுமாரி இடத்துல இருக்க மாட்டாங்க அவங்க, அவங்களுக்கு தனி இடம் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்மகிட்ட பேச மாட்டாங்க, ஏன்னா அவங்க வந்து இந்த சுடுகாடு கிடுக்காததுனால மற்றவங்களுக்கு அந்த இது எஃபெக்ட் எதுனா ஆகும்ட்டு நெருங்க மாட்டாங்க ஜனத்துங்கிட்ட. அவங்களுக்கு தனி இடம் இருக்குல்ல அந்த அகோரினாவே, அந்த காசி தான். இங்கே வந்து பார்த்தா எதனா அந்த எதனா ஒரு ஃபங்க்ஷன் டைமில் வருவாங்க, வந்துட்டு உடனே போயிடுவாங்க. அது மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. இதெல்லாம் நான் கூட தான் சாமி கும்பிடுவேன் பாருங்கள், அதான் நான் போட்டுக்கிறேன் பாருங்கள். வாரத்தில் ஒரு நாள் தான் கவிச்சியை சாப்பிடுவேன், மற்ற டைமில் எதுவும் சாப்பிடவும் மாட்டேன். அதுவும் நாட்டிக்காமல் பௌர்ணமி அமாவாசை கிருத்திகை அந்த டைம்லாம் வந்து அதுவும் சாப்பிட மாட்டேன். நான் மாதம் மாதம் கோவிலில் முருகர் கோயில், பட்டாளத்தில் முருகர் கோயில் இருக்குது, அங்கே போவேன். அங்கே மாதம் மாதம் கிருத்திகை சாப்பாடு போடுவேன். அதே மாதிரி மாதம் மாதம் கிருத்திகைக்கு முருகர் கோயிலுக்கு போவேன், எல்லா கோயிலுக்கு போவேன். அது இதே வந்து என்ன தெரியுமா, நான் முருகரை ரொம்ப விரும்புவேன், ஆனால் எனக்கு வந்து சாப்பாடு எடுக்கும்போது பிஸ்மில்லான் தான் எடுப்பேன் நான், எனக்கு தேவை எல்லாம் சாமி தான். ஆனால் ரொம்ப விரும்பி கும்பிடுறது நான் முருகனை தான் கும்பிடுவேன் நான். அதனால் வந்து அவனை வந்து சாமி கிமின்னு சொல்லிட்டு அப்புறம் எப்படி தான் இருக்கும். அவர் வந்து ஆயிரக்கணக்கிலலாம் அவர் சம்பாதிக்கல, 201 ரூபாய் அதான் சாமிக்கு. எது சாமி கும்பிட யாரும் ஒரு ஜனம் கூட வராது. இப்போ பாரு எவ்வளோ ஜனமாக இருக்குதா, கலையை வைக்காஞ்சா புரி கேட்க தான் வருவாங்க. உண்மையாக நாங்கள் பார்த்தோம், இந்த ஏவல் இது செய்கிறது அதுவும் நாங்கள் பார்த்தோம், அதெல்லாம் நேரிலேயே தான் பார்த்தோம் நாங்கள். போய் இல்லை, ஒரு ஒரு யூடியூப் சேனலில் வந்து பேய் ஓட்டுற மாதிரி வந்து வீடியோ எடுத்தாங்க, ஆனால் அவர் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்ட்டு எடுத்துட்டு அவரை வந்து உண்மை கிடையாது ஒரே அமுக்கலாம் வந்துட்டாங்க. அவரு சொல்றாரு, நான் வந்து நிறைய சக்தி இருந்தேன், வேண்டினேன், கடவுள்லாம் என் கண்ணு முன்னாடி எல்லாம் வந்தாங்க, வந்து காட்சி எல்லாம் கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. காட சொல்லுங்க, சொல்லுங்க, காட சொல்லுங்க. கடவுள் இருக்காரு இல்லைன்னு சொல்லல, கடவுள் இல்லைன்னா நம்ம எல்லாம் கிடையாது. நம்ம மூச்சு காத்தே கடவுள் தான். அந்த மூச்சு ஒரு செகண்டில் யாருன்னா ஒருத்தர் நானே கூட இறந்துட்டேன்னு வச்சுக்கேன், என்னை வந்து ஸ்டீபன் எப்போ எடுப்பாங்க அப்படின்னு கேட்க மாட்டாங்க, பாடி எப்போ எடுப்பான்னு தான் கேட்பாங்க. என் பேர் உடனே ஒரு செகண்டில் மறைஞ்சிட்டா அவனுக்கு போய் கடவுள் கடவுள்னா பெரிய அப்படியும். அப்புறம் கடவுளுக்கு என்ன மரியாதை, 5 பஞ்சபூதம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஒரு மனுஷனை போய் கடவுள்னு சொன்னால் என்ன அர்த்தம் சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். அவர் தான் சொல்லிக்கிறாரு நான் அகோரி அந்த மாதிரி. நான் நான் என்ன சொன்னாலும் நீங்கள் ஒத்துக்குவீங்களா? அப்புறம் அவன் சொன்னால் மட்டும் ஒத்துக்கிறீங்க? அவனுக்கு 3 குழந்தை இருக்குது, அவன் வந்து இந்த சாவுக்கு தப்பு அடிக்கிறவன், இதுக்கு முன்னாடி சாவுக்கு தப்பு அடிக்கணும்.
வந்து ஆரம்பத்தில் வந்து 200 ரூபாய் 200 ரூபாய்னு எல்லாருக்கிட்ட வசூல் பண்ணியிருந்தானா, இப்போ வந்து 1000 ரூபாய் வாங்குறானா, குறி பார்க்கறதுக்கு 1000 ரூபாய் வாங்குறாங்க, சம்பாதிக்கிறதுக்கு தான் அகோரி விஷம் போடுறான். அவ்வளோதான், எங்களுக்கு இங்கெல்லாம் கடையெல்லாம் கிடையாதுமா, எங்களுக்கு பக்கத்துலேயே சொந்த வீடு தான். அதுதான் நாங்கள் வருவோம், சும்மா நிற்போம், பேசுவோம், ஃப்ரெண்ட்ஸுங்களோட பேசுவோம், அவ்வளோதான் வந்து போயிடுவோம். இன்னும் ஒரு 10 நிமிஷம் காலையில் நிற்பேன், இதோட சாயந்தரம் நாளையம கம்பெனி தான் இருந்து வருவேன் நான். இந்த விஷயம்லாம் எனக்கு தெரியாது. நம்ம வந்து கோயில்னா கோயில் தான், சாமி தான், மனுஷனை மனுஷனை விரும்புறதெல்லாம் கிடையாது. அவங்களெல்லாம் போய் சாமி சாமின்னு சொல்லிட்டு அப்புறம் சாமிக்கு மரியாதை இல்லாத போயிடும். காசிக்கு போய்ட்டு தெரில, ஏதோ கொஞ்சம் இதாக இருந்து போலாங்க, அதனால தான் இருக்கு. இருக்கலாம், எங்களுக்கு வந்து ஒரு குடும்ப கஷ்டம் நடந்த பார்த்தா எங்களுக்கு சிரிப்பு தான் வருது. ஆமாம், எங்களுக்கு வந்து இதுமாதிரி யாருன்னா ஒருத்தர் மன கஷ்டப்பட்டுருக்க மனோட இந்த வீடியோ எடுக்க சமையல் எங்களுக்கு தன்னால் சிரிப்பு வருது, எங்களுக்கு கொஞ்சம் மன சந்தோஷமாக இருக்குது. அதனால் எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது, அது பார்க்க பார்க்க எங்களுக்கு சிரிப்பு இல்லை, உளுந்து விழுந்து சிரிக்கலாம். குழந்தைங்களாம் நல்லா சிரிக்குதுங்க, நல்லா பார்த்துட்டு ஏதோ இந்த டிவியில் பொம்மை படம் பார்க்குறது போல இந்த படம் பார்க்குறதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்குது. ஏதோ அந்த கறியை சாப்பிட்றேன் எலும்பை சாப்பிட்றேன்னு பிஸ்கட் சாப்பிட்ற எலும்பை சாப்பிட்றாரா, அது என்ன இன்னும் எங்களுக்கே தெரியல, உங்களை மேலே ஆளுங்களா தெரியும். அதெல்லாம் அவர் சீரியஸாக தான், நாங்களும் அவரோட வீடியோஸ் எல்லாமே பார்த்தோம், சீரியஸாக தான் பேசிகிட்டு இருந்தாரு. ஆனால் உங்களுக்கு எதை பார்த்து சிரிப்பு வந்துச்சு? அவர் டோட்டலாக பார்த்தாவே சிரிப்பு தானேங்க வருது, அவரை பார்த்தாவே சிரிப்பு தானே வருது. இதில் வேறு தனியாக வேறு பார்த்து சிரிக்கணுமா? அவர் இன்னும் சாமி யாரன்றார், அவர் இருக்கிற விபத்தெல்லாம் அச்சு போட்டுக்கிறார், அவரால் விபத்துக்காரங்க சேல்ஸ் நல்லா அது வண்டி தெரியுது எங்களுக்கு.